நீரின்றி அமையாது உலகு. இது வான்புகழ் வள்ளுவனின் அமுத வாக்கு. மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையான உணவு உற்பத்தி மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது நீர் ஆதாரங்களே ஆகும். அதிலும் முக்கியமாக பாலாறு, காவேரி நதிகளிலிருந்து தண்ணீர் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகா இவைகளால் மறுக்கப்பட்டு யாவரும் அறியாமல் மெதுவாக தமிழகம் வறண்ட பாலைவனமாக ஆகிக்கொண்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை வளப்படுத்தும் பெரியாறு அணையிலும் தேவையில்லாத சிக்கலை கேரள அரசு உருவாக்கியுள்ளது. இந்த 30 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் முல்லை பெரியாறு பிரச்சனையின் உண்மை பின்னணி என்ன? இந்த சிக்கலுக்கு என்னதான் தீர்வு? இவற்றை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்வதுடன் தமிழக மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே இக்குறும்படத்தின் நோக்கமாகும். 17 நூற்றாண்டின் இறுதியில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. மக்கள் உணவின்றி மாண்டனர். அது சமயம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் உள்ள கேரளாவில் ஆண்டுக்கு 3000 மில்லிமீட்டர் வரை மழை பொழிந்து 44 வற்றாத நதிகள் உருவாகி கேரள மாநிலத்தை வளப்படுத்தி வருகின்றது. மேலும் கேரளாவில் சமவெளி குறைவாக உள்ளதால் அதிக அளவு தண்ணீர் மேற்கு நோக்கி பாய்ந்து வீணாக அரபிக்கடலில் கலக்கின்றது. இதை கண்ட அன்றைய ராமநாதபுரத்து அரசரின் பிரதம அமைச்சர் உயர் திரு முத்து அருளப்பிள்ளை அவர்கள் 1778 ஆண்டு ஒரு வல்லுநர் குழுவை அனுப்பி கேரளாவில் மேற்கு நோக்கி ஓடும் முல்லை பெரியாறு ஆற்றினை தமிழகத்திற்கு திருப்பிவிடும் சாத்தியக்கூறினை ஆராய பணித்தார். வல்லுநர் குழுவும் சாத்தியம் என்று தெரிவித்தது. ஆனால் நிதி நிலைமை காரணமாக அத்திட்டம் கைவிடப்பட்டது. பின்பு வந்த ஆங்கிலேய அரசால் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகளுக்கு பிறகு 1882 ஆண்டு பெரியாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டி நீரை தேக்கி புறக்கரையில் மலையை குடைந்து குகை வழியாக நீரை தமிழகத்திற்கு கொண்டு வர ₹62 லட்சத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு முன்னீடு 1884 ஆண்டு ஒப்பளிக்கப்பட்டது. பின்பு 1887 ஆண்டு அணை கட்டும் வேலை தொடங்கி பல இடையூறுகளுக்கு இடையில் 1895 ஆண்டு கர்னல் பென்னி குயிக் என்ற ஆங்கில பொறியாளரால் கட்டி முடிக்கப்பட்டது. முல்லை பெரியார் அணை கட்டப்படுவதற்காக அன்றைய ஆங்கிலேய அரசு திருவாங்கூர் சமஸ்தான மகாராஜாவுடன் 1886 ஆண்டு ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதன்படி ஒப்பந்த காலம் 1999 வருடம். அணையில் நீர் தேங்கக்கூடிய சுமார் 8000 ஏக்கர் பரப்பளவுக்கு நிலத்துக்கு குத்தகையாக ஏக்கருக்கு ₹5 வீதம், வருடத்திற்கு ₹40,000. கூறப்பட்ட நிலத்தின் வழியாக வரக்கூடிய அனைத்து நீருக்கும் உரிமை. நிலத்தில் அணை மற்றும் அதை சார்ந்த பாசன வேலைகள் செய்ய உரிமை. நீர்பிடி பகுதியில் மீன்பிடிக்கவும் உரிமை. நீர்பிடி பகுதியில் உள்ள கல், தாது பொருட்கள், மரம் மற்றும் அனைத்து செடிகொடிகளையும் பயன்படுத்தி கொள்ள உரிமை. அதிகாரிகள், வேலையாட்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் செல்ல பொருள்கள் கொண்டு செல்ல உரிமை. அணை கட்டுதல் மற்றும் பாசன வேலைகள் பராமரிப்பிற்காக நீர்பிடி சார்ந்த பகுதியில் சுமார் 100 ஏக்கர் நிலத்திற்கும் உரிமை. முல்லை பெரியாறு நதி மற்றும் அணை தற்பொழுது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேவிகுளம் பீர்மேடு தாலுகாவில் உள்ளது. தேவிகுளம் பீர்மேடு தாலுகா கிபி 12 நூற்றாண்டு வரை பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் இருந்த பகுதியாகும். அதன் பிறகும்
சேரநாட்டில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பூஞ்சார் சமஸ்தானம் என்னும் பூனியாறு தமிழ் சமஸ்தானமாகும். முல்லை பெரியாருக்கும் அதனை சார்ந்த தமிழ் பகுதிக்கும் உரிமை உடையவர் பூனையாற்று தம்பிரானே தவிர திருவாங்கூர் மகாராஜா அல்ல. அப்பொழுது மதுரையை ஆண்ட ஆங்கில அரசு இப்பகுதி திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டது என தவறாக கருதி பெரியாறு அணை கட்டி 155 அடி வரைக்கு தண்ணீர் தேக்கினால் நீர் பிடிக்கக்கூடிய நிலப்பரப்பு 8000 ஏக்கருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 40,000 வீதம் குத்தகை பணமாக வழங்க முன்வந்ததும் திருவாங்கூர் மன்னர் புதையல் கிடைத்தது போல் மகிழ்ந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னர் 1956 ஆண்டு மொழிவாரி ராஜ்யம் பிரிக்கப்பட்ட போது திருவாங்கூர் சமஸ்தானம் கேரள மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது. தேவிகுளம் பீர்மேடு தாலுகா பகுதிகள் 90% தமிழர்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தாலும் அவை கேரளாவுடன் சேர்க்கப்பட்டது. எனவே பூர்வீகமாக தமிழனுக்கு சொந்தமான முல்லைப் பெரியாறு அணைப்பகுதி கேரள பகுதியாக மாறியது. இன்றைய சிக்கலுக்கு வித்து அன்றே தவறுதலாக விதைக்கப்பட்டது. பெரியாறு நதி தமிழ்நாட்டில் சிவகிரி மலையில் உற்பத்தியாகி முல்லையாற்றுடன் சேர்ந்து முல்லைப் பெரியாறாக கேரளாவில் பாய்கின்றது. ஆகவே முல்லைப் பெரியாறு வடிநிலப்பகுதி கேரளாவும் தமிழகமும் இணைந்த பன்மாநில வடிநிலப் பகுதியாகும். இதன் அடிப்படையில் முல்லைப் பெரியாறு நீரினை பெறுவதற்கு தமிழ்நாட்டிற்கும் முழு உரிமை உள்ளது. ஆனால் அணையும் நதியும் கேரளாவில் இருக்கின்றது, அதில் நமக்கு என்ன உரிமை? கேரள அரசை கெஞ்சி கேட்டு அவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதுதானே முறை என்ற எண்ணம் பொதுவாக விவரம் தெரியாத சில தமிழ் மக்களிடம் இருக்கின்றது. இது ஒரு தவறான கண்ணோட்டமாகும். தற்போதைய மாநில எல்லையின்படி கம்பம் குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் குமிழி நகரின் நுழைவாயிலில் தமிழக எல்லை முடிந்து விடுகிறது. பெரியாறு அணை குமிழியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அணையும் அணையின் நீர்ப்பரப்பும் கேரளாவில் உள்ளன. ஆனால் அணையின் உரிமை, இயக்கம் மற்றும் பராமரிப்பு தமிழக பொதுப்பணித்துறை பொறியாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிகளுக்காக குமிழியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேக்கடியில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் ஓர் உபகோட்டமும் 4 பிரிவு அலுவலகங்களும் அவற்றிற்கான குடியிருப்புகளும் உள்ளன. முல்லைப் பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையில் தேக்கப்படும் நீர் நீர்பிடிப்பிலிருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரம் வெட்டப்பட்ட கால்வாய் மூலம் தேக்கடி கொண்டுவரப்பட்டு பின் தேக்கடி தலைமதகு மூலமாக மேற்கு தொடர்ச்சி மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட சுமார் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள குகை அதாவது டனல் வழியாக தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு பின்பு சுருளியாற்றுடன் இணைக்கப்பட்டு அதனால் தமிழகத்தில் 2,08,000 ஏக்கரில் தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பின்பு 1956 ஆண்டு இந்த நீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க தமிழக பகுதியில் ஃபோர்பே அணை கட்டப்பட்டது. இந்த அணையிலிருந்து சுமார் 5,800 அடி நீளத்திற்கு குகைப்பாதை வழியாக நீர் எடுத்துச் செல்லப்பட்டு ராட்சச குழாய் மூலமாக லோயர் கேம்பில் மின்சாரம் தயாரிக்கப்பட்ட பிறகு அந்த நீர் சுருளியாற்றில் விடப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. முல்லைப் பெரியாறு அணையில் பெறப்படும் நீரின் மூலமாக ஆண்டுக்கு 2,08,000 ஏக்கரில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் விவசாயம் செய்யப்படுகின்றது. ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 400 கோடி மதிப்புள்ள உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. சுமார் 10 லட்சம் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது. மதுரை மாநகர் உட்பட தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில்
சுமார் 60 லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. அணை கட்டப்பட்டு 85 ஆண்டுகளாக 1979 வரை எந்த சிக்கலும் இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருந்தது. இந்நிலையில் 1976 ஆம் ஆண்டு கேரள அரசு முல்லைப் பெரியாற்றில் இந்த அணைக்கு கீழே 50 கிலோமீட்டர் தொலைவில் கேரள அரசின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமான இடுக்கி அணையினை கட்டியது. இடுக்கி அணை 1200 அடி நீளமும் 555 அடி உயரமும் கொண்ட ஆர்ச் வடிவ அணையாகும். அதன் கொள்ளளவு 70 TMC, அதாவது பெரியாறு அணையைப் போல 7 மடங்கு கொள்ளளவு உடையது. இந்த அணை கட்டி முடிக்கப்பட்ட பின்பு 3 ஆண்டுகளில் 1979 வரை இடுக்கி அணைக்கு எதிர்பார்த்த அளவு நீர்வரத்து இல்லாததால் தேவையான அளவு மின் உற்பத்தியை கேரளாவால் செய்ய இயலவில்லை. எனவே கேரள அரசின் பார்வை முல்லைப் பெரியாறு அணையின் மேல் விழுந்தது. இதன் தொடர்ச்சியாக கேரளாவின் முதன்மை செய்தி இதழான மலையாள மனோரமா முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் நில அதிர்ச்சி ஏற்பட்டதாகவும் அதனால் அணைக்கு ஆபத்து என்று ஒரு பொய்யான செய்தியை 16/10/1979 அன்று வெளியிட்டு பெரும் புரளியை கிளப்பியது. அதன் அடிப்படையில் கேரள அரசின் நிர்பந்தத்தின் காரணமாக மத்திய நீர்வள ஆணையத்தின் அப்போதைய தலைவர் திரு கேசி தாமஸ் அவர்கள் 23/11/1979 அன்று அணையை பார்வையிட்டு அணை வலுவாக உள்ளது என்று கூறிய அவர் 2 நாட்கள் கழித்து திருவனந்தபுரம் சென்றார். பிறகு தனது கருத்தை மாற்றி அணை வலுவாக இருந்தாலும் சில பலப்படுத்தப்படும் பணிகள் செய்தால் நல்லது என கூறினார். இதன் அடிப்படையில் திருவனந்தபுரத்தில் 2 மாநில அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தின. பேச்சுவார்த்தை முடிவில் அணையை 3 கட்டங்களாக பலப்படுத்துவது எனவும் பலப்படுத்தும் வேலைகள் முடியும் வரை தற்காலிகமாக அணையின் நீர்மட்டத்தை 152 அடியிலிருந்து 136 அடியாக குறைத்து அணையில் நீர் அழுத்தத்தை குறைப்பது என முடிவு செய்யப்பட்டது. முல்லைப் பெரியாறு அணையின் முன்பகுதியும் பின்பகுதியும் சுண்ணாம்புக் கலவையினால் கட்டப்பட்ட கல் கட்டிடமாகும். அணையின் நடுப்பகுதி சுண்ணாம்புக் கலவை கான்கிரீட்டால் நிரப்பப்பட்டது. அணையை பலப்படுத்தும் பணி 3 கட்டமாக அவசரகால நடவடிக்கைகள், இடைப்பட்ட கால நடவடிக்கைகள், நீண்டகால நடவடிக்கைகள் என முடிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. முல்லைப் பெரியாறு அணை ஒரு புவியீர்ப்பு அணை, கிராவிட்டி டேம். அதாவது அணையில் தேக்கப்படும் நீரின் அழுத்தம் மற்றும் நில அதிர்வு ஆகியவற்றை தன்னுடைய எடையின் பலத்தால் தாங்குகின்றது. ஆகவே அணையின் எடையை கூட்டுவதற்கு அணையின் மேற்பரப்பில் 21 அடி அகலம் 3 அடி கனத்திற்கு அணையின் மொத்த நீளத்திற்கும் RCC கான்கிரீட் தொப்பி போல போடப்பட்டது. இதன் மூலம் அணையின் எடை மீட்டருக்கு சுமார் 35 டன், அதாவது மொத்த எடை 12,000 டன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இடைப்பட்ட கால நடவடிக்கையாக கேபிள் ஆங்கரிங் செய்யப்பட்டது. இது முன் தகைவுறுதல், அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் என்னும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. அணையின் மேற்புறம் முன்பக்க சுவரிலிருந்து 5 அடி தள்ளி அணையின் மேலிருந்து கீழே அடித்தள பாறையினுள் சுமார் 30 அடி வரை செங்குத்தாக 4 இன்ச் விட்டமுள்ள துளைகள் இடப்பட்டன. இதனுள் 7 மில்லிமீட்டர் விட்டமுள்ள மிகுத்தகையுடைய 34 உறுதியூட்ட கம்பிகள் ஒரே கட்டாக கட்டப்பட்டு உள்ளே செலுத்தப்பட்டது. அடித்தள பாறையில் கம்பியின் பிடிமானத்திற்காக முதலில் 20 அடி உயரம் வரை காங்கிரீட் போடப்பட்ட பிறகு
கம்பிகள் மேலிருந்து 120 டன் விசை செலுத்தி இழுக்கப்படுகிறது. இழுக்கப்பட்ட நிலையில் கேபிள் துளைகள் சிமெண்ட் கலவை செலுத்தி மூடப்பட்டது. இதன் மூலம் இந்த விசையூட்டப்பட்ட கம்பிகள் 120 டன் விசையில் அணைக்கு கீழ் அடித்தளத்தில் உள்ள பாறை படிவத்துடன் அணையை இழுத்து பிடித்துக் கொள்ளும். இதுபோன்று 95 கேபிள் துளைகள் 9 அடி இடைவெளியில் அணையின் முழு நீளத்திற்கும் போடப்பட்டு அணை நில அதிர்ச்சியினை தாங்கக்கூடிய வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீண்டகால நடவடிக்கைகள். காங்கிரீட்டில் தாங்கு அணை RCC பேக்கிங். அணையின் பின்புறத்தில் 32 அடி அகலத்தில் அடித்தளத்திற்கு கீழ் 10 அடியில் தொடங்கி அணையின் மேலே 145 அடி வரை காங்கிரீட் தொப்பி பகுதியை உள்ளடக்கி அணையை பின்புறம் தாங்கி பிடித்துக் கொள்ளும் வகையில் உறுதியூட்டப்பட்ட சிமெண்ட் காங்கிரீட் போடப்பட்டுள்ளது. பழைய அணையும் புதிய தாங்கி பிடிக்கும் அணைப்பகுதியும் மிகுந்த தொழில்நுட்ப உத்தியுடன் இணைக்கப்பட்டு ஒரே கட்டுமானம் போல இயங்குமாறு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு உள்ளது. அணையில் அதிக நீர்க்கசிவு ஏற்பட்டு அணை ஆபத்தான நிலையில் உள்ளது என அடிக்கடி ஓர் புரளியையும் கேரள அரசு பரப்பி வருகின்றது. இது ஒரு பொய்யான செய்தியாகும். அணை பலப்படுத்தப்பட வேண்டும் என மத்திய நீர்வள ஆணையின் பரிந்துரையின்படி அணையில் நீண்டகால பலப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தாங்கு அணைப்பகுதி கட்டுமானத்தில் 10 அடி மற்றும் 45 அடி மட்டங்களில் 2 வடிகால் சுரங்கங்கள் அதாவது டிரைனேஜ் கேலரிஸ் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் அணையிலிருந்து வெளியேறும் கசிவு நீரின் அளவு தினசரி கணக்கிடப்பட்டு வரப்படுகிறது. இந்த அளவு அணைக்கு அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பான அளவை விட குறைவு என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஓர் அணையிலிருந்து குறிப்பிட்ட அளவு நீர் கசிவாக வெளியேறினால்தான் அணை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வலிமையாக உள்ளது என அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்படுகின்றது. இதுதான் உண்மை நிலை. முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டம் 152 அடிக்கு மேல் உயரும் பொழுது அணையின் பாதுகாப்பிற்காக உபரி நீரினை வெளியேற்ற 36 அடிக்கு 16 அடி என்ற அளவில் 10 மதகுகள் கொண்ட நீர் வெளிப்போக்கி ஏற்கனவே இருந்தது. இதன் மூலம் வினாடிக்கு 86,000 கனஅடி நீரை வெளியேற்ற முடியும். மேலும் தற்பொழுது மத்திய நீர்வள ஆணையத்தின் பரிந்துரையின்படி கூடுதலாக 36,000 கனஅடி நீரை வெளியேற்றும் வகையில் 40 அடிக்கு 16 அடி என்ற அளவில் 3 நீர்வெளிப்போக்கிகள் புதிதாக அமைக்கப்பட்டன. ஆக தற்சமயம் அணையின் மொத்த நீர் வெளியேற்று திறன் வினாடிக்கு 122,000 கனஅடி ஆகும். கூடுதல் நீர்போக்கிகள் அமைத்தல் மற்றும் பிரதான அணையை பலப்படுத்துதல் ஆகிய பணிகள் 1981 ஆண்டு ஆரம்பித்து 1994 ஆண்டில் முடிவுற்றது. இதுவரை இப்பணிகளுக்கான மொத்த செலவு ரூபாய் 18 கோடி ஆகும். பெரியாறு அணையின் முக்கிய அணை சுமார் 1200 அடி நீளமுள்ளது. அதையடுத்து சிறிய மலைப்பாறைகளும் பின்பு 240 அடி நீளத்தில் பேபி டேம் எனப்படும் ஒரு சிறிய அணையும் அதன் தொடர்ச்சியாக மேட்டுப்பகுதியில் 240 அடி நீளத்திற்கு மண் அணையுமாக முடிவுறுகின்றது. அணையில் 112 அடி நீர்மட்டம் உயர்ந்தால்தான் பேபி அணையின் அருகில் தண்ணீர் வரும். அதாவது அணையில் 152 அடி நீர் தேக்கப்படும் பொழுது பேபி அணையின் நீரழுத்தம் வெறும் 40 அடிதான். இருந்தாலும் பேபி அணையின் பின்பகுதியிலும் RCC பேக்கிங் எனப்படும் காங்கிரீட் சுவர் கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் துவக்கப்பட்டது.
இப்பணியினை முடித்துவிட்டால் அனைத்து பணிகளும் முடிந்து அணையின் நீர்மட்டத்தை முன்பு இருந்த நிலைக்கு, அதாவது 152 அடி மட்டத்திற்கு தமிழக அரசு உயர்த்தி கொள்ளலாம் என்பதால் கேரள அரசு அடாவடியாக கேரள வனத்துறையினரை ஏவி இந்த பணியை செய்யவிடாது தடுத்துவிட்டனர். இப்பணியில் ஈடுபட்ட ஒப்பந்தக்காரர் மற்றும் பொறியாளர்கள் மீது பொய் வழக்கு போட்டனர். அணையை பலப்படுத்தும் அனைத்து பணிகளும் முடிந்து சில சில்லறை பணிகள் மட்டும் பாக்கியுள்ள நிலையில் அவற்றை முடிக்க விடாது தடுத்ததுடன் அணையின் நீர்மட்டத்தை பழைய நிலைக்கு 152 அடியாக உயர்த்துவதையும் கேரள அரசு தடுத்து வந்தது. இந்த சில்லறை பணிகளால் அணையின் பலம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. எனவே முல்லைப்பெரியாறு பாசன விவசாயிகள் பலவித போராட்டங்களுக்கு பிறகு வேறு வழியின்றி நீதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர். கேரளாவில் உள்ள சில சங்கங்களும் இதற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க அனைத்து வழக்குகளும் டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இவ்வழக்குகளில் கேரள அரசும் தமிழக அரசும் தம்மை இணைத்துக் கொண்டன. உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 2 மாநில முதல்வர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி பலன் எதுவும் ஏற்படாததால் 2000 ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் குழுவை அமைத்தது. வல்லுநர் குழு அணையில் பல்வேறு சோதனைகளை நடத்தி அணையின் கட்டுமான பொருள்களின் மாதிரியை டெல்லி மத்திய மண்வள ஆய்வுக்குழு பரிசோதனை செய்து தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. கேரள அரசின் பலவித இடையூறுகள், பொய்யான வாதங்கள் மற்றும் புரளியான செய்திகள் இவற்றிற்கு இடையே வல்லுநர் குழு வழங்கிய அறிக்கையின் அடிப்படையில் வாய்மையே வெல்லும் என்னும் வாக்கினை மெய்ப்பிக்கும் விதமாக பிப்ரவரி 27 2006 ஆண்டு அன்று உச்சநீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பினை கீழ்கண்டவாறு வழங்கியது. தமிழக அரசு அணையின் நீர்மட்டத்தினை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்திக் கொள்ளலாம். பேபி அணையை பலப்படுத்த கேரள அரசு தமிழக அரசிற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். கேரள அரசோ அல்லது அதன் அதிகாரிகளோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்க கூடாது. அணையை பலப்படுத்தும் வேலை முடிவுற்றவுடன் அணையின் நீர்மட்டத்தினை தமிழக அரசு 152 அடிக்கு உயர்த்திக் கொள்ளலாம். தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் கேரள அரசு தனது மாநில சட்டமன்றத்தினை உடனடியாக கூட்டி தான் ஏற்கனவே 2003 ஆண்டில் போட்ட கேரள நீர்ப்பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை சட்டமாக்கி 2006 ஆண்டு மார்ச் 18 சட்டப்பதிவு செய்தது. அதன்படி கேரளாவில் உள்ள 22 அணைகளில் முழு கொள்ளளவு மட்டத்தை வரையறை செய்வதற்கு கேரள அரசிற்குத்தான் முழு அதிகாரம் உள்ளது. இதில் மற்ற எந்த அரசும் மற்றும் நீதிமன்றங்களின் ஆணையும் குறுக்கிட முடியாது. இதில் கேரளாவில் உள்ள 22 அணைகளில் முதலாவது அணையாக முல்லைப்பெரியாறு அணை கூறப்பட்டுள்ளது. அதன் அதிகபட்ச நீர்மட்டம் 136 அடி எனவும் வரையறை செய்தது. இந்த சட்டப்பதிப்பு மூலமாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை கேலி கூத்தாகிவிட்டது. கேரள அரசின் இந்த முறைகேடான சட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதவாறு தடுப்பதால் இந்த சட்ட திருத்தம் இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட முல்லைப்பெரியாறு அணைக்கு பொருந்தாது என அறிவிக்க உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகியுள்ளது. இதற்கிடையில் கேரள அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய போட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்து தனது தீர்ப்பினை உறுதி செய்தது. ஆனால் அதன் தொடர் நடவடிக்கையாக
உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் முற்றிலும் வேடிக்கையாகவே உள்ளது. மறுபடியும் இரு மாநில அமைச்சர்களையும் கலந்து பேசுமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. இதனையடுத்து இரு மாநில முதல்வர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் பலனேதும் ஏற்படாததால் மறுபடியும் ஓய்வு பெற்ற நீதிபதி நீதியரசர் ஆனந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட கமிட்டி அமைத்துள்ளது. இந்த கமிட்டி மறுபடியும் ஓர் வல்லுநர் குழுவை அமைத்து அணையின் பலம் குறித்து விவாதித்து வருகின்றன. எனவே முல்லைப்பெரியாறு சிக்கலில் 2000வது ஆண்டு இருந்த நிலைக்கே நாம் மறுபடியும் பின்னோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்றோம். அணையின் வலிமை குறித்து கடந்த 30 ஆண்டுகளாக கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த சிக்கலுக்கு என்னதான் தீர்வு? தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மதுரை மண்டல முன்னாள் தலைமை பொறியாளர் RVS விஜயகுமார் அவர்கள் அணையின் பலம் குறித்த அனைத்து வாதங்களுக்கும் நடைமுறை ஆய்வு ஒன்றே வழி என கூறுகின்றார். முல்லைப்பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாகவும் எந்த நேரமும் உடைந்து சிதறிவிடும் என்றும் கடந்த 30 ஆண்டு காலமாக கேரள அரசு குரலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அணையின் பலத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு பொறியாளர்களுக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. இதுக்கு என்னதான் முடிவு? இதை ஒரு எளிய நடைமுறை பரிசோதனை மூலமாக அணையின் பலத்தை சோதிக்க முடியும். அணைக்கு வருடத்திற்கு 10 மாதத்திற்கு நீர்வரத்து உண்டு. ஆகவே இந்த சோதனையை இந்த 10 மாதங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்ய முடியும். அணையின் நீர்மட்டத்தை தேக்கடி மதன் மூலமாக நாம் எடுக்கும் அளவினை கட்டுப்படுத்தி அணையின் நீர்மட்டத்தை ஒரு நாளைக்கு 1 அடி 1 அடியாகவோ அல்லது தேவைப்படும் அளவுக்கு நாம் உயர்த்திக் கொள்ள முடியும். அணையின் நீரின் அழுத்தத்தால் அணைக்கு ஏற்படும் அழுத்தத்தை ஸ்ட்ரெயின் கேஜஸ் அதாவது தகைவு மானிகளை வைத்து நாம் அளவிட முடியும். அணை தாங்கக்கூடிய அளவினை நாம் ஏற்கனவே கணக்கெடுத்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த ஸ்ட்ரெயின் கேஜஸை தகைவு மானியை டிரைனேஜ் கேலரி அதாவது வடிகால் சுரங்கத்தில் தேவையான இடங்கள் பொருத்திக் கொள்ள முடியும். அணையின் நீர்மட்டத்தை சிறிது சிறிதாக உயர்த்தி ஸ்ட்ரெயின் கேஜஸ் தகைவு மானி பாதுகாப்பான அளவினை காட்டும் பொழுது நீர்மட்டத்தை சோதனை நிறுத்திக் கொண்டு அப்போதைய நீர்மட்டத்தை அணையின் கொள்ளளவாக கொள்ள முடியும். இது ஒன்றுதான் அறிவுபூர்வமாக நாம் நடைமுறையில் சாத்தியமான ஒரு பரிசோதனை. இதை செய்துவிட்டால் அணையின் பலத்தை குறித்த இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தீர்வாக இது அமையும். இந்த சோதனையை மத்திய நீர்வள குழுமத்தை சார்ந்த இரு மாநிலத்தை சாராத பொறியாளர்கள் வைத்து எளிதில் செய்து முடிக்க முடியும். அடுத்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் 34 ஆண்டுகாலம் பணிபுரிந்து தலைமை பொறியாளராக ஓய்வு பெற்றவர் பொறியாளர் ஆ. வீரப்பன். இவர் கட்டுமான தொழில்நுட்பத்தில் அகில இந்திய அளவில் சிறந்த பொறியாளர். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தின் செயலர் மற்றும் தலைவராகவும் அகில இந்திய பட்டப்பொறியாளர் கூட்டமைப்பின் பெருந்தலைவராகவும் பல ஆண்டுகள் செயலாற்றியவர். இவர் இரு மாநிலங்களும் பயன்பெறுமாறு ஒரு தீர்வினை சொல்கிறார். 136 அடி முதல் 152 அடி வரை நீர்மட்டத்தை உயர்த்துவதால் கிடைக்கப்பெறும் கூடுதல் மின் உற்பத்தியில் 50% கேரள அரசுக்கு வழங்குதல், நெய்வேலி நிலக்கரி கழகம் போன்ற தன்னாட்சி பெற்ற முல்லைப்பெரியாறு அணை ஆணையத்தினை நிறுவி அணை இயக்கத்தை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல், இதற்கு இந்திய அரசியல் சட்டம் பிரிவு Entry 56 நடைமுறைப்படுத்துதல், கேரள அரசு எந்தவித உடன்பாட்டிற்கும் வர மறுக்குமே ஆனால் பன்மாநில நதிநீரை முல்லைப்பெரியாறு அணையினையும் உள்ளடக்கி இந்திய இறையாண்மை பாதுகாப்பு காரணங்களுக்காக தேசியமயமாக்கி இயக்குதல். கேரள அரசின் உண்மைக்கு புறம்பான வாதங்கள். கேரள முதல்வர் அச்சுதானந்தன் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட அணைக்கு ஆயுட்காலம் சுமார் 50 வருடங்கள். எனவே 999 வருட ஒப்பந்தம் போட்டது தவறு என்று சொல்லி வந்தார். அவருக்கு 999 வருட ஒப்பந்தம் அணையில் 155 அடி வரை தண்ணீரை தேக்கினால் நீரில் மூழ்கக்கூடிய 8500 ஏக்கருக்கான குத்தகை ஒப்பந்தமே அன்றி அது அணைக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல என்று தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும்
ஒரு கட்டுமானத்திற்கு வயது என்று ஒன்றும் இல்லை. அவ்வப்போது உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்டு காலத்தை அது வென்று நிற்கும். உதாரணமாக கரிகால் சோழன் கட்டிய கல்லணையை மேம்படுத்தி கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறோம். சீனாவிலும் உலகில் உள்ள பல பகுதிகளிலும் 2000 ஆண்டுக்கும் முந்தைய அணைக்கட்டுகள் இன்றும் நல்ல முறையில் பயன்பாட்டில் உள்ளன. கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் தனது பொய்யுயிரையும் தொடங்கிவிடுவார். அவர் அடிக்கடி சொல்லுவது, முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் அடைமழை பெய்தால் 3 நாட்களில் 16 TMC தண்ணீர் பெருகி அணை உடைந்துவிடும் ஆபத்து உள்ளது. இதுபோன்ற நிகழ்வு 3 நாட்களில் 16 TMC என்பது வினாடிக்கு 66,000 கனஅடி ஆகும். அணையின் நீர் வெளியேற்று திறன் 13 வெள்ளநீர் போக்கிகள் மூலமாக வினாடிக்கு 122,000 கனஅடி. எனவே அணை உடைய வாய்ப்பே இல்லை. தற்சமயம் கேரள அரசு புதிய அணை கட்டுமானத்தில் மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறது. ஏனெனில் கடந்த 30 ஆண்டுகளில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்த பின்பும் இவ்வணையிலிருந்து உபரி நீர் இடுக்கி அணைக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவு வந்து சேரவில்லை. எனவே மொத்தமாக முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டி முல்லைப் பெரியாறு அணையில் தேக்கப்படும் மொத்த நீரையும் இடுக்கி அணைக்கு கொண்டு செல்ல சதித்திட்டம் தீட்டி வருகிறது. இதற்கு காரணமாக அணை பலவீனமடைந்து விட்டது, அணை சேதமடைந்தால் மக்கள் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து என பொய்ப்பிரச்சாரம் செய்து கணினி வரைகலை, அதாவது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தொழில்நுட்ப உதவியுடன் அணை உடைவது போல படமெடுத்து கேரள மாநிலம் முழுவதும் கிராமங்களிலெல்லாம் போட்டு காட்டி பொய்ப்பிரச்சாரம் செய்து கேரள மக்களை பீதியடைய செய்து வருகின்றது. பலப்படுத்தப்பட்ட முல்லை பெரியாறு அணை கர்னல் பென்னிக்குயிக் கட்டிய அணையை விட பல மடங்கு உறுதியானது. உடைவதற்கு வாய்ப்பே இல்லை. கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் ஆசைப்படி அணைக்கு சேதம் ஏற்பட்டு அணையின் மொத்த நீரும் உடனடியாக வெளியேறினாலும் கூட கீழே உள்ள மலைப்பள்ளத்தாக்கின் வழியாக ஓடி இடுக்கி அணையை அது அடைந்துவிடும். இடுக்கி அணை முல்லை பெரியாறு அணையைப் போல சுமார் 7 மடங்கு அதிக கொள்ளளவு உடையது என்பதால் அதில் எளிதாக இந்த நீரை தேக்கி வைக்கவும் முடியும். அப்படி இல்லாமல் இடுக்கி அணையும் நிரம்பியிருந்தால் முல்லை பெரியாறு அணையின் நீர் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடுக்கி அணையை அடைய குறைந்தது 4 மணி நேரம் ஆகும். இந்த நேரத்தில் இடுக்கி அணையில் உள்ள நீரை தேவையான அளவு வெளியேற்றி தகுந்த பாதுகாப்பு செய்ய முடியும். இடுக்கி அணையின் நீர் வெளியேற்றும் திறன் வினாடிக்கு 400,000 கனஅடி ஆகும். முல்லைப் பெரியாறு அணைக்கு கீழே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் பெரியாற்றின் குறுக்கே இடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது. பெரியாறு அணை அமைந்துள்ள இடம் கடல் மட்டத்திலிருந்து 2,709 அடி உயரமாகும். இடுக்கி அணை அமைந்துள்ள இடம் கடல் மட்டத்திலிருந்து 1,853 அடி உயரமாகும். ஆக பெரியாறு அணைக்கு கீழ் இடுக்கி அணை சுமார் 856 அடி தாழ்வாக பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் பெரியாற்றின் வெள்ளநீர் பெரியாறு அணைக்கு கீழ் உள்ள சுமார் 200 அடி முதல் 500 அடி வரை ஆழமுள்ள பள்ளத்தாக்கு வழியாக ஓடி வழியில் உள்ள எந்த ஊருக்கோ அல்லது அதன் கரைகளில் வசிக்கும் மக்களுக்கோ எவ்வித சேதமுமின்றி இடுக்கி அணையை சென்றடையும். ஆகையால் பள்ளத்தாக்கில் 100 அடி ஆழத்திற்கு மேல் வெள்ளநீர் ஓடினாலும் பெரியாறு அணைக்கு கீழ் வாழும் சுமார் 45 லட்சம் மக்களுக்கோ அவர்களது உடைமைகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்கவே இருக்காது என்பதுதான் தெள்ளத் தெளிவான உண்மையாகும்.
கேரள பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் முல்லைப் பெரியார் அணைக்கு மாற்றாக புதிய அணை ஒன்றை கட்டி தமிழகத்திற்கு தண்ணீர் தருவேன் என்கிறார். அமைச்சரின் சதி புரியாமல் இங்குள்ளவர்களும் புதிய அணையை கட்டி தண்ணீர் தருகிறேன் என்கிறாரே என்று புரியாமல் பேசுகிறார்கள். புதிய அணை கட்டப்படுமேயானால் நீரியல்படி தண்ணீர் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. முல்லைப் பெரியார் அணை முல்லைப் பெரியாற்றில் ஒரு தடுப்புச் சுவர். தேக்கப்படும் நீரினை தேக்கடி மதகு மூலமாக தமிழகத்திற்கு சுரங்கப்பாறை வழியாக எடுக்கப்படுகின்றது. தற்போதுள்ள அமைப்பின்படி இந்த அணையில் 104 அடி வரை தேக்கப்படும் நீரினை பயன்படுத்த முடியாது. 104 அடிக்கு மேலே உள்ள நீரினை கால்வாய் மூலமாக எடுக்கப்படுகிறது. தற்பொழுது அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் கட்டப்போவதாக சொல்லப்படும் அணை முல்லைப் பெரியார் அணைக்கு சுமார் 350 மீட்டர் கீழ்ப்பகுதியில் உள்ளது. இதனுடைய மட்டம் தற்பொழுது உள்ள அணையின் மட்டத்தினை விட 50 அடி குறைவு. எனவே இவ்வணையில் தேக்கப்படும் நீர் 150 அடிக்கு மேலே தாண்டினால்தான் தமிழகத்தின் பயன்பாட்டிற்கு எடுக்க முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் கட்ட தீர்மானித்துள்ள அணையின் உயரமும் 140 அடிதான். மேலும் புதிதாக அவர்கள் கட்ட தீர்மானித்துள்ள அணை நீர் நீர்மின் திட்டத்திற்கான அணை. ஆகவே இந்த அணையில் வருடம் முழுவதும் 24 மணி நேரமும் மின் உற்பத்திக்காக நீரை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே தமிழகத்திற்கு உண்மையிலேயே கேரள அரசு தண்ணீர் தர விரும்பினாலும் நீரியல்படி தண்ணீர் எடுக்க இயலாது. கேரளா புதிதாக அணை கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அப்பகுதியில் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கூட உச்சநீதிமன்றத்தின் முன் அனுமதி வேண்டும் என இந்திய வன பாதுகாப்பு சட்டம் கூறுகின்றது. இந்நிலையில் பல 100 ஏக்கர் இடத்தில் வனத்தை அழித்து புதிய அணையை கட்ட இந்திய அரசு ஒப்புதல் அளிக்குமா? அல்லது புதிய அணைக்கு இடம் தேர்வு செய்வதாக கூறிக்கொண்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் 3 இடங்களில் மரங்களை வெட்டி தள ஆய்வும் நிலத்தை குடைந்து மண் சோதனையும் கேரள அரசு செய்ததை வேடிக்கை பார்த்தது போல இதையும் மத்திய அரசு வேடிக்கை பார்க்குமா? இவ்வளவு அடாவடி செய்து முல்லைப் பெரியாறு அணையை அழிப்பதில் ஆர்வம் காட்டும் கேரள அரசிற்கும் இந்த அணை ஒரு பொன்முட்டையிடும் வாத்து. எப்படி? முல்லைப் பெரியார் அணையில் கேரள அரசு அடையும் பயன்கள்: தேக்கடியில் வருடம் முழுவதும் வந்து குவியும் சுற்றுலா பயணிகள், அணை நீரில் படகு சுற்றுலா, அணையில் பிடிக்கப்படும் மீன்பிடிப்பு மூலமாக கேரள அரசிற்கு கிடைக்கும் ஆண்டு வருமானம் சுமார் 300 கோடி ஆகும். அணையின் நீர்பிடிப்பு பகுதியான சுமார் 8,590 ஏக்கருக்கு குத்தகை பணமாக தமிழக அரசு கேரளாவிற்கு கொடுத்து வருவது ₹2.5 லட்சம் ஆகும். லோயர் கேம்பில் தயாரிக்கப்படும் மின்சாரத்திற்கு ராயல்ட்டியாக வருடத்திற்கு சுமார் 6 லட்சம் ரூபாய். அணைப்பகுதியில் பணியில் உள்ள கேரள அரசு காவலர்களுக்கு வருட ஊதியமாக ₹12 லட்சம். கேரள மாநிலம் முழுக்க முழுக்க தமிழகத்தை சார்ந்துள்ள மாநிலமாகும். கேரளத்தின் எல்லை 70% தமிழகத்துடன் கேரளாவை இணைக்கும் இணைப்புச் சாலைகள் 12 ஆகும். இதன் மூலமாக கேரளாவின் அன்றாட அத்தியாவசிய தேவைக்கான உணவுப் பண்டங்களில் இருந்து பிற இன்றியமையாத பொருட்கள் அனைத்தும் தமிழகத்திலிருந்துதான் இந்த வழித்தடங்கள் மூலமாக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இது தவிர கேரளாவில் 44 ஆற்றுப்படுகைகள் இருந்தாலும் அப்படுகைகளில் மணல் அள்ளுவதற்கு கேரள அரசு தடை செய்துள்ளது. எனவே கேரள அரசின் அனைத்து அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கும் தமிழகத்திலிருந்துதான் மணல் கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே தமிழகம் வளமானதாக இருந்தால்தான் அதன் முழு பலன் கேரளாவிற்கு உண்டு என்பதை உணர்ந்து கேரளா தனது அடாவடித்தனத்தை நிறுத்திக்கொண்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு நீர்மட்டத்தை
பழைய நிலைக்கே உயர்த்த வேண்டும். இந்திய அரசு கேரளாவின் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லாமல் உண்மையிலேயே நடுவண் அரசாக செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்றமும் நடுவண் அரசும் நீதியை நிலைநாட்ட தவறினால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மீண்டும் வறட்சி, பஞ்சம், பசி, பட்டினி மற்றும் கலாச்சார சீரழிவு ஏற்படும். எனவே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தான் வழங்கிய நியாயமான தீர்ப்பினை உறுதி செய்து அதனை நடைமுறைப்படுத்திட உரிய நடவடிக்கை எடுத்து தனது பெயருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் முல்லைப்பெரியாறு பாசன விவசாயிகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு தமிழனின் எதிர்பார்ப்பாகும்.